சேனல்ல நிறைய பேர் ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டிருந்தா சகர் வீடியோ தான் பார்க்க போறீங்க. இந்த சகர் வீடியோல பாத்தீங்கன்னா ப்ரிப்பரேஷன் தான் இருக்க போகுது. இதுல இருக்க ரெசிபி கூட இப்ப லாஸ்டா தான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த கீமா ரெசிபி அது பார்க்காதவங்களும் பார்த்துட்டு வீட்டை ட்ரை பண்ணுங்க, ரொம்ப எண்ணியா இருக்கும். இந்த வீடியோலையும் ஒரே ஒரு ரெசிபி நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன், கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க, அதுவும் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ அங்க வீடியோ உள்ள போலாம். போறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல்ல கிளிக் பண்ணீங்கன்னா நான் போற வீடியோஸ் நீங்க ஓபன் பண்ணி பார்க்க முடியும். இந்த வீடியோல நான் போட்டிருந்த ட்ரெஸ்ஸை டிசைன் பண்ணி கொடுத்தது, நான் கேட்குற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்தது பார்த்தீங்கன்னா ரிஃபா டெய்லர்ஸ் அப்படின்னு இங்கே மதுரையில் இருக்கிறவங்க தான். இவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸை நான் ஸ்க்ரீன்லையும் கொடுக்குறேன், ப்ளஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கொடுக்குறேன். உங்களுக்கு ஏதாவது ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இவங்களை தாராளமாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். இவங்கள்ட்ட பார்த்தீங்கன்னா நம்ம என்ன மாடல் வேணாலும் நம்ம நெட்லேருந்து சர்ச் பண்ணி எடுத்து இவங்களுக்கு அனுப்பி இதே மாதிரி எங்களுக்கு வேணும்னு கேட்டால் அதை அப்படியே நம்மளுக்கு டைரெக்டாக கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துட்றாங்க. நல்லாவும் இருக்குது, எனக்கு பிடிச்சிருக்கு, கரெக்டாக பர்ஃபெக்டாக இருந்துச்சு. அது கூடவே தையல் மிஷின் வாங்கணும், விற்கணும், சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னாலும் இவங்க அது எல்லாத்தையுமே பண்ணி கொடுக்குறாங்க. நீங்கள் வேணும்னா இவங்களை காண்டாக்ட் பண்ணுங்க, நம்பர் ஸ்க்ரீன்லேயே இருக்குது பாருங்க. லாக்டவுன் டைமில் இந்த மாதிரி குட்டி குட்டி பிஸ்னஸ் பண்ணுற எல்லாரையும் ஓரளவுக்கு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவோம். அதனால தான் இந்த வீடியோவில் நான் இந்த ஆடையும் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். சகருக்கு தேவையான காய்கறி எல்லாத்தையுமே வீட்டில் வாங்கி ஸ்டோர் பண்ணியாச்சு. ஆனால் அதே மாதிரி மீன் கறியெல்லாம் நம்ம வாங்கி ஸ்டோர் பண்ண முடியாது, அப்பக்கப்ப வாங்கி யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கணும், அதுதான் ஹெல்த்தியும் கூட. சகருக்கு சமைக்கிறதுக்கு கொஞ்சம் கறி வாங்க வேண்டியது இருந்துச்சு, அது கூடவே என்ன வீட்டில் காலியாயிருச்சு, இதை ரெண்டையும் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு கடைக்கு கிளம்பி போயிருக்கோம். ஒரு ஹாஃப் கேஜி போல கைமா கறி வேணும் அப்படின்னு கேட்டேன். அவங்க எந்த கறியில் வேணும்னு கேட்டாங்க, அதை செலக்ட் பண்ணி கொடுத்து இதில் தான் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டிருக்கேன். அது போக மிஷினில் போடவா இல்லை கையில் கொத்தி கொடுக்கவான்னு கேட்டாங்க. கையிலே கொத்தி கொடுங்க, அதுதான் அம்பட்டு ருசியாக இருக்கும் அப்படின்ட்டாச்சு. ஏன்னா மிஷினில் போகிறது எனக்கு என்னமோ டேஸ்ட் இல்லாத மாதிரியே இருக்கும். கறியை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா அன்னைக்கு ராத்திரி பார்த்தீங்கன்னா மறுநாள் சகருக்கு தேவையான சப்பாத்தி மாவு பிசையணும். ஏன்னா சகர் டைமில் எழுந்திரிச்சு மாவு பிசைஞ்சு தேய்ச்சி சுடுறதுக்கு சுத்தமாக டைம் இருக்கவே இருக்காது. முன்னாடியே பிசைஞ்சு வச்சா தான் அந்நேரம் எழுந்திரிச்சு வேக வேகமாக தேய்ச்சி சுடுறதுக்கு டைம் இருக்கும். இப்போ கொஞ்சமாக வெது வெதுன்னு தண்ணியை ஊற்றி சீனி உப்பு போட்டுட்டு மாவு பிசைஞ்சாச்சு. இதை நல்லா சாஃப்டாக பிசைஞ்சதுக்கு அப்புறமா அப்படியே ஒரு ஈர துணியை போட்டு மூடி வச்சிருவோம். கரெக்டாக மாவு பிசையும் போது மணி பார்த்திங்கன்னா 10:30 இருக்கும். 11 மணிக்கு தான் தூங்கணும். அன்றைக்கி கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, வேலையெல்லாம் பார்த்துட்டு தூங்குறதுக்கு கடைக்கு போயிட்டு வந்தோம்ல, அதனால டிலே ஆயிடுச்சு. வந்ததுமே வீட்டில் கிச்சன் ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. ஏன்னா சகர் டைமில் சமைக்கும் போது கிச்சன் நீட்டாக இருந்தால் மட்டும்தான் சமைக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டே வரும், இல்லைனா அவ்வளோதான் அப்படியே கச்சாமுச்சான்னு ஓடிடும். அப்புறம் ஊற வைக்க வேண்டியது என்ன இருக்குன்னு பார்த்தா அதையும் ஊற வைக்கணும், பச்சை பட்டாணி ஊற வைக்க வேண்டியது இருந்துச்சு, வச்சாச்சு. வாங்கிட்டு வந்த கைமா கறியையும் மாவு பிசைஞ்சோம்ல அது ரெண்டையும் தூக்கி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணியாச்சு, அப்படியே தூங்கியாச்சு. மணி பார்த்தீங்கன்னா ஒரு 11 மணி இருக்கும் தூங்கும்போது. அப்புறம் அப்படியே ஒரு 2:30 மணிக்கு அலாரம் செட் பண்ணிட்டு எந்திரிச்சாச்சு. 2:30 மணிக்கெலாம் ஏன் எந்திரிக்கிறீங்க அப்படின்னு கேட்பீங்க. எங்க வீட்டில் சகர் டைம்ல சமைச்சா தான் அந்த சாப்பாடு சூடா சாப்பிடுறதுக்கு நல்லா இருக்கும்னு வாங்க. முன்னாடியே நைட்ல சமைச்சு வச்சுட்டு அந்த சகர் டைமுக்கு எந்திரிச்சு வச்சோம்னா சாப்பிடுறதுக்கு அவ்வளோ விருப்பப்பட மாட்டாங்க. அதனால அந்த டைம்ல சமைக்கணும்னா ஒரு 2:30 மணிக்கு எந்திரிச்சா தான் சரியா இருக்கும். எந்திரிச்சதுமே டைரக்டா போய் மூஞ்சி எல்லாம் கழுவிட்டு பல்லெல்லாம் விளக்குனதுக்கு அப்புறமா அப்படியே தொழுகு விரிப்பை விரிக்கிறது தான் தகஜ தொழுகுவோம். அப்போ எல்லா நேரமும் தகஜ தொழுவீங்களா அப்படின்னு கேட்பீங்க, அதுக்கு வாய்ப்பு கம்மி தான். ஆனா இந்த ரமலான் டைம்ல அந்த டைமுக்கு நம்ம எந்திரிக்கிறோம்ல அதை எதுக்கு வேஸ்ட் பண்ணணுமே அப்படின்னு கண்டிப்பா தகஜத்தை தொழுதுறது, அதுக்கப்புறமா தான் சமைக்கவே போடுறது. அதனால தொழுகை நடந்துட்டுருக்கு. தொழுகை முடிச்சதுமே அப்படியே கிச்சன் பக்கம் வந்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரீசரில் வச்சுருந்தோம் கறியை வாங்கி அதை அப்படியே டீஃப்ராஸ்ட் பண்ணணும். அதனால இந்த அவனில் வச்சு கொஞ்சம் வெயிட் டீஃப்ராஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு வச்சுருக்கேன். இவ்வளோ கல் மாதிரி இருக்குன்னு பாருங்கள், அது ரெடி ஆயிரும். இந்த டைமில் தேவையான வெங்காயம் அப்புறம் கொத்தமல்லி பச்சை மிளகான்னு அது எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணிட்டு இருக்கேன். சகர் டைமில் மட்டும் இந்த வெங்காயம் தக்காளி கட் பண்ணுறதெல்லாம் ஒரு பெரிய வேலையாக தெரியும், மற்ற நேரம்லாம் ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் இந்த மாதிரி நேரத்தில் மட்டும் சாப்பரை யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே பொடி பொடியாக தூளாக்கிடுறது. இப்போ ஃபஸ்ட்டு குக்கரை அடுப்பில் வச்சுட்டு ஆலு கீமா பண்ணிகிட்ருக்கேன். இந்த ரெசிபி இப்போ தான் ரீசெண்டாக அப்லோட் பண்ணேன், பார்க்காதவங்க பார்த்துட்டு வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், அம்புட்டு ருசியாக இருக்கும். இது நைட்லேயே கொஞ்சம் வேலை முடிச்சிட்டேன், மாவு பிசைஞ்சு வைக்கிறது ஊற வைக்கிறதுன்னு சில வேலைகள் முடிஞ்சனால இப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்குது சமைக்கிறதுக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா மிளகு ஜீரக பொடி அரைக்க வேண்டியது இருந்துச்சு, அதை நல்லா ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி எடுத்துகிட்ருக்கேன். இந்த ரெசிபி ரொம்ப ஈஸியாக இருக்கும். சகர் டைமில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெவியான வேலைலாம் நம்ம பார்க்க முடியாது, அதாவது ரொம்ப ஹெவியான ஃபுட்டும் வந்து நம்ம சமைக்கிறதுக்கு அவ்வளோ விருப்பப்பட மாட்டோம். இந்த மாதிரி டேஸ்டியாகவும் ஈஸியாகவும் இருக்கிற ரெசிபிஸாக கண்டுபிடிச்சு நான் செய்வேன். அதனால தான் உங்கள் கூடயும் நான் ஷேர் பண்ணுறேன், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஒரு பக்கத்து விசில போட்டாச்சு, இடப்பட்ட நேரத்திலேயே அடுப்பில் அந்த தெரிச்சிருக்கும்ல எண்ணெய் தண்ணி அது எல்லாத்தையும் தொடச்சு தொடச்சு விட்டோம்னா ஈஸியாக இருக்கும் க்ளீன் பண்ணுறது. ஒரு பக்கத்தில் குக்கருக்கு விசில் போட்டாச்சு, இன்னொரு பக்கத்தில் மண் பாத்திரத்தை வச்சு தாளிக்க ஆரம்பிச்சாச்சு. ஜீரா ரைஸ் பண்ண போகிறேன். இந்த ரெசிபியுமே ஆல்ரெடி சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன் பாருங்கள், ஜீரா ரைஸ் சொர்க்கம் சொர்க்கம்னு அடிங்க வந்துடும். இப்போ இந்த சைடில் பாருங்கள் விசில்லாம் வந்துட்டு ஆலூக்கியமாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. எங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் ஊற்றி சாப்பிட்றதுக்கு பிடிக்கும். நீங்கள் திக்காக வேணும்னு நினச்சிங்கன்னா தண்ணி அளவை கம்மி பண்ணிக்கோங்க. இப்போது ஆலூக்கி
கீமா ரெடி ஆகிடுச்சு. இங்கிட்டு ஜீரா ரைஸ்க்கும் தண்ணி கொதி வரப்போகுது. கொதி வந்ததுக்கு அப்புறமா அப்படியே அரிசியை போட்டுட்டா இதுவும் ரெடி ஆகிடும். யோசிப்பீங்க, ராத்திரியில் சப்பாத்திக்கு மாவை பிசைஞ்சிங்க, இப்போ என்ன சாப்பாடு பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னு கேட்பீங்க. எங்கள் வீட்டில் ரெண்டு பேரும் ரெண்டு விதம், ஒன்று நான், இன்னொன்று அசார் மாமா. எனக்கு வந்து சகரில் வந்து ரோட்டி வேணுமே வேணும், ஆனால் அசார் மாமாவுக்கு அப்படி இல்லை. ரோட்டி சாப்பிட்டாலும் கொஞ்சம் ஒன்று சாப்பாடு கேட்பாரு. ஸோ அதுக்காக தான் இன்னைக்கு சகர் செய்கிறதுக்கு ஃபாசில் அம்மா அத்தானு எல்லோரும் இங்கே தான் வரப்போகிறாங்க. அதனால் சாப்பாடும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, மாவும் கொஞ்சம் அதிகம் பிசைஞ்சிருக்கேன். கரெக்டாக சாப்பாடும் கறியும் மட்டும்தான் ரெடியாக இருந்துச்சு. சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சதோடு சரி, இன்னும் தேய்க்க கூட ஆரம்பிக்கல, அதுக்குள்ளே சகருக்கு டைம் ஆகிடுச்சு அப்படின்ட்டாங்க. வேக வேகமாக சப்பாத்திக்கு தேய்ச்சிட்ருக்கேன். தேய்ச்சி தேய்ச்சி கொடுக்க அம்மா சுட்டாங்க. அப்புறம் கொஞ்சம் நேரம் அம்மா தேய்ச்சி கொடுத்தாங்க, நான் சுட்டேன். அப்படின்னு ஒரு 20 சப்பாத்தி போல் சுட்டு ஹாட் பேக்கில் எடுத்து வச்சுருக்கோம். சாப்பிட்ற நேரத்துக்கு சூடாகவே இருக்கும் அப்படின்றதுக்காக இப்போ எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இந்த சப்பாத்திக்கு தொட்டுக்கிறதுக்கு கொஞ்சமாக தஹி தட்கா பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். தஹி தட்கா வந்து என்னோடய ஃபேவரட் ரெசிபி. இது வந்து ரோட்டிக்கெலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஒன்றுமே கிடையாதுங்க, தயிர் நல்லா திக்காக வாங்கிக்கோங்க. அதை ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா பீட் பண்ணிக்கோங்க, கை விடாமல். தயிர் நல்லா திக்காக இருந்தால் தான் இந்த ரெசிபி நல்ல டேஸ்டியாக இருக்கும். தண்ணியான தயிரில் பண்ணும்போது அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்காது. கை விடாமல் பீட் பண்ண அவ்வளோ ஸ்மூத்தாகவும் ரொம்ப ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறமா இதில் தாளித்து ஊற்றணும். தாளிக்கிறதுக்கு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு பூண்டை பொடி பொடியாக கட் பண்ணி போடுங்க. பூண்டு கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க. அது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தை போடுங்க. இது ரெண்டும் போட்டதுக்கு அப்புறமா அடுப்பை கண்டிப்பாக மீடியமில் வைங்க, இல்லைனா டக்குன்னு கருகிரும். ஆனால் நம்மளுக்கு கருகக்கூடாது, முருகி வரணும். முருகணும்னா பார்க்குறதுக்கு சிகப்பு கலரில் இருக்கணும், அந்த அளவுக்கு இதை அப்படியே தாளிக்கணும். இப்போ நல்ல சிகப்பு கலரில் வந்துருச்சு, பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். இதில் 3 ஆப்ஷன் இருக்குது. காரத்துக்காக நீங்கள் பச்சை மிளகாய் சேர்க்கறதுனாலும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம், 1-2, இல்லைனா மிளகாய் வத்தல், அப்படியும் இல்லாட்டி மிளகாய் தூள் சேர்க்கறதுனாலும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். அந்த மிளகாய் தூளை எண்ணெயில் போட்டதுமே அப்படியே அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு டைரெக்டாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல தயிர், அதில் கொஞ்சம் உப்பு போட்டுட்டு அப்படியே தாளிப்பு ரெடி பண்ணியிருக்கோம்ல அதையும் போட்டுருங்க. போட்டுட்டு நல்லா கிளறி விடுங்க. அம்புட்டு ருசியாக இருக்கும் இது. அப்படியே கொஞ்சோன்னு எடுத்து ஸ்பூனில் சாப்பிட்டா அடுத்த வாய் கேட்டுக்கிட்டே இருக்கும். இதுக்கு ரோட்டி கூட தேவையில்லை, வெறுவாலே நம்ம இந்த தயிரை சாப்பிட்றலாம். ஆனால் நான் இன்றைக்கி இதை ரோட்டிக்கு தான் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம ரோட்டிக்கு சாப்பிட போகிறோம். கடைசியாக மேலே கொஞ்சம் கொத்தமல்லியை தூவி விட்டுட்டு அப்படியே கிளறிட்டு பரிமாறிடலாம் சாப்பிட்றதுக்கு. அவ்வளோதான், செய்ய வேண்டிய எல்லா ரெசிபிஸுமே செஞ்சு முடிச்சாச்சு. பரிமாறும்போது கொஞ்சம் மாம்பழமும் வாழைப்பழமும் எடுத்து வச்சுருக்கேன். நான் செஞ்சு வச்சுருக்க எல்லா ரெசிபிஸையும் எடுத்து எங்கள் அம்மா கையில் கொடுத்துட்டேன். எங்கள் அம்மா எல்லாத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக அளவாக பார்த்து பரிமாறி கொடுத்தாங்க. இன்றைக்கி இந்த மெனுவில் பார்த்தீங்கன்னா சூடாக சப்பாத்தி, ஜீரா ரைஸ் இருக்குது, அப்புறம் ஆலு கீமா, இது கூடவே மாம்பழம், வாழைப்பழம், அப்புறமா பாதாம் பால் இருக்குது. கடைசியாக பார்த்தீங்கன்னா தஹி தட்காவும் இருக்குது. சுடுதண்ணி வச்சுருக்காங்க. எங்கள் வீட்டில் சகருக்கு கொஞ்சம் சுடுதண்ணி குடிப்பாங்க எங்கள் அம்மா, எங்கள் டாடி எல்லாருமே. ஏன்னா நெஞ்ச கறிக்கிற மாதிரி இருக்கும், உடனே தூங்குறனால அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சுடுதண்ணி குடிச்சிருவாங்க, அப்போ சரியாக இருக்கும்ல. அதுக்காக இப்போ இந்த தஹி தட்காவை வச்சு எல்லாருமே நல்ல யம்மியாக சாப்பிட்டுட்ருக்கோம். மாமாவும் ஃபாசில் மட்டும் ஆலுக்கியமாக தான் பெஸ்ட்டு அப்படின்னு அதுக்கு ஓட் பண்ணிட்டு ரெண்டு பேரும் அதை ஊற்றியே சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. எனக்கு அப்படி இல்லை, தஹி தட்கா தான் பெஸ்ட்டு அப்படின்னு தோணுச்சு. அதனால் நானே எங்கள் டேடி எங்கள் மாமி எல்லோரும் தஹி தட்காவை ஊற்றி சாப்பிட்டோம். அந்த சப்பாத்தி கூட டிப் பண்ணிவிட்டு நல்லா ஊறினதுக்கு அப்புறமா அதை சாப்பிடும்போது இது அம்புட்டு ருசியாக இருக்கும். ஏன்னா அந்த தயிரில் அந்த தாளிச்ச ஃப்ளேவர் இருக்குமா, அதை அப்படியே இந்த ரோட்டியோட ஃப்ளேவரில் சேர்த்து மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றதுக்கு வேறு லெவலில் இருக்கும். அதை தான் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிட்டுருக்கேன். இது கூடவே மாம்பழத்தை வச்சுருக்கேன். இன்றைக்கி வீட்டில் மாம்பழம் மட்டும்தான் ஃப்ரூட்னு இருந்துச்சு, மற்ற எல்லாம் காலி ஆகிடுச்சு. அதனால் சரி அதை வச்சிடலாம் அப்படின்னு அதை கட் பண்ணி வச்சுருக்கேன். மாமாவை வச்சுக்கிட்டு மாம்பழத்தையும் மாங்காவையும் நாங்கள் என்ஜாய் பண்ணவே முடியாது, ஏன்னா அவர் பிடுங்கிடுவார். இப்போ எல்லோரும் சாப்பிட்டு எந்திரிச்சதுக்கு அப்புறமாவும் தனியாக உட்காந்து ஒரு முழு மாம்பழத்தை வெட்டு வெட்டுன்னு வெட்டிகிட்டு இருக்காரு பாருங்கள். அப்புறம் கொஞ்சோன்னு பாதாமை போட்டு பால் கொதிக்க வச்சு வச்சுருந்தேன் வடிகட்டி. அந்த பால் குடிச்சிட்டு அப்படியே ஆளுக்கு ஒரு வாழைப்பழத்தை பிச்சு போட்டுட்டு நாங்கள் எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சு உட்காந்துருந்தோம். அப்போ மில்கியும் சமையும் வந்து அம்மா அம்மா அப்படின்னு கத்திக்கிட்டே இருந்துச்சுங்க. என்ன நீங்கள் மட்டும் சாப்பிட்றீங்க, எங்களுக்கு தரமாட்டீங்க அப்படின்ற மாதிரி. சரி நான் அவங்களுக்கு போய் கொஞ்சமாக தயிர் பேலன்ஸ் இருந்துச்சு நம்ம சாப்பிட்டதில், அந்த தயிரை வந்து சாப்பாட்டில் பிசைஞ்சு வச்சுருக்கேன். சாப்பாடை கம்மியாக வச்சு தயிர் ஜாஸ்தி ஊற்றி கொடுக்கணும், அப்போ தான் அதுகளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. மில்கியோட ஃபேவரட் ரெசிபியும் கூட, ஜாலியாக சாப்பிடும் மில்கி இதை எப்போ பார்த்தாலும். இவங்க ரெண்டு பேருக்கும் சாப்பாடை வச்சு முடிச்சுட்டு அப்படியே இருந்த பாத்திரத்து எல்லாத்தையும் கழுவிட்டு இருந்தேன். ஏன்னா இன்னும் பாங்கு சொல்லலை, அது வரைக்கும் கழுவிட்டோம்னா அப்படியே பாங்கு சொல்லவும் தொழுதுட்டு ஓதிட்டு தூங்குறதுக்கு டைம் சரியாக இருக்கும்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கழுவ ஆரம்பித்தேன். இப்போ கழுவுனா தான், இப்போ கழுவாமல் தூங்கிட்டேன்னு வைங்களேன், அது அப்படியே மத்தியானம் சாயங்காலம் வரைக்கும் கிடந்துட்டே இருக்கும். அதனால் வேக வேகமாக எல்லாத்தையும் கழுவிட்டுருக்கேன்.
எங்கள் வீடு பக்கத்தில் ரெண்டு பள்ளி இருக்குது. ரெண்டு பள்ளியிலையும் ஒரே டைமில் பாங்கு சொன்னாங்க. நல்லா இருந்துச்சு கேட்குறதுக்கே. பாங்கு சொல்லி முடியவுமே அப்படியே ஆளாளுக்காக ஒழு செஞ்சோம். ஒழு செஞ்சு முடிச்சுட்டு அப்படியே தொழுகையும் ஆரம்பித்தோம். ஃபஜர் தொழுது முடிச்சுட்டு ஃபஜர் நேரத்தில் மட்டும்தான் கொஞ்சம் அதிகமாக டைம் கிடைக்கும் இபாதத் செய்கிறது எல்லாத்துக்குமே. அதனால் அந்த டைமில் தஸ்பி ஓதுறதா இருக்கட்டும் இல்லை குரான் ஓதுறதுன்னு எல்லாத்தையும் அந்த நேரத்தில் தான் கொஞ்சம் ஃப்ரீ மைண்டடாக பண்ணுவேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் லுகர்லேயும் ஜரார் தூங்கும் போது டைம் கிடைக்கும். மற்றபடி பார்த்திங்கன்னா இந்த அசர் மகரிப்லாம் போகிறதே தெரியாது, வேகமாக ஓடிடும், பிஸியாகவும் இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த டைமில் அவ்வளோ ஃப்ரீயாக உட்காந்து இந்த இபாதத்தெலாம் செய்ய முடியாது. ஸோ அதனால் கிடைக்கிற டைமை யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு அப்படியே காமாக குரான் கொஞ்சம் நேரம் ஓதிட்டு அப்படியே தஸ்பி பண்ணிவிட்டு அப்படியே வெளிச்சம் ஏறிட்டே வரும், விடிஞ்சிரும். 6:30 ஆயிரும் திரும்ப தூங்குறதுக்கு. ஃபஜருக்கு உட்கார்ந்தது எந்திரிக்கிறதுக்கு 6:30 ஆயிடுச்சு. இதுக்கப்புறமா எந்திரிச்சு திரும்ப லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு கதவெல்லாம் சாத்திட்டு தூங்கணும். நாங்கள் கரெக்டாக தூங்கலான்னு தூங்க போவோம், ஜரார் எந்திரிச்சு அம்மா பால் அப்படின்னு கேட்பேன். அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக வேக வேகமாக நானும் மாமாவும் போய் அவனுக்கு பால் பாட்டில் நல்லா கழுவிட்டு பால் ஊற்றி பக்கத்தில் எடுத்து வந்து வச்சுருவோம். அவன் டக்குன்னு அழுகும் போது டக்குன்னு தூங்கி நாங்கள் வாயில் வச்சுட்டு அப்படியே தூங்கிடுவோம். எப்படி சூப்பர் ஐடியா இல்லை? அதனால் இப்போ ஜன்னல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு திரும்ப தூங்க போகிறோம். அவ்வளோதான். இப்போ 7 ஆகுது, தூங்கினோம்னா கரெக்டாக 11:12 ஆகும் எந்திரிக்கிறதுக்கு. எந்திரிச்சிட்டு தான் மற்ற வேலை. அவ்வளோதான், இந்த வீடியோ இதோட முடிச்சிடலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல்லை கிளிக் பண்ணிங்கன்னா நான் ஒரு டிசைன் ஒன்று ஓப்பன் பண்ணி பார்க்க முடியும். அவ்வளோதாங்க, வேறு என்ன, நமக்கு சோறு தான் முக்கியம், சோறு மட்டும்தான் முக்கியம். பை பை, அஸ்ஸலாமு அலைக்கும்.